வணக்க மக்கள்ஸ், நான் தான் இம்மோர்டல் ப்ரின்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும், ஏன் கிட்ஸு கூட இல்லை பெரியவங்க கூட பார்க்குற ஒரு கார்ட்டூன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஷின்சான் தான். ஸோ ஷின்சானை எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷின்சானை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு. ஸோ இப்போ ஏற்பட்ட ஷின்சான் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் அவள் தங்கச்சியை காப்பாற்ற போய் கார் ஆக்சிடென்ட்டை செதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரூமர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஷின்சானோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த எழுதிருங்க மக்களே. சரி ஓகே, இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷின்சான் கேரக்டரை உருவாக்குன அவர்கிட்டே வருவோம். ஸோ இந்த ஷின்சான் கேரக்டரை யார் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உசிட்டோ உசை அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. ஸோ இவர் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு காமிக்ஸ் எழுதுறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து முன்னேற எவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த சொசைட்டி அவன் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ அதில் வர அந்த கேரக்டரோட சின்ன வயசு ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காமிக் புக்கை வந்து ஜப்பானில் வந்து மாங்கா காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் புக்கில் தான் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய லெவலில் ரிலீஸ் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட ப்ரொடியூசர்ஸில் வந்து இந்த சின்ன வயசு கேரக்டரை வந்து ஒரு செப்பரேட்டான ரோலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உசிதோ உசாய் கிட்ட சொல்லி அந்த கேரக்டரை மட்டும் செப்பரேட்டாக ஒரு காமிக்காக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம உசிதோ உசாய் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வந்து தனியாக எடுத்து அந்த சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஷின்சான் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி எழுதி பார்த்தீங்கன்னா 1990 வந்து ஒரு காமிக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணோட பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆகுது, எல்லாத்துக்கும் இந்த காமிக்ஸ் ரொம்ப பிடிக்குது. இதில் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு அனிமேட்டட் சீரீஸாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குற இந்த சீரீஸில் இருக்குன்னு ஷின்சான் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1992 வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷின்சானை வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2008 வந்து இந்தியாவில் வந்து ஷின்சானை பேன் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷின்சான் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த ஷின்சான் கேரக்டரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 மேலே இருக்கிறவங்க டார்கெட் பண்ணி தான் இந்த ஷின்சான் கேரக்டரை உருவாக்குனாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நிறைய அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஷின்சானை பேன் பண்ணாங்க. பட் அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சானுக்கு நிறைய இந்தியாவில் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷின்சான் திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாட்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷின்சானை ஃபுல்லாக சென்சார் பண்ணி 20 உள்ளே இருக்கவங்க, ஏன் 15 இருக்கவங்களாம் பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானோட மொத்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணி தான் போடுறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்க ஷின்சானோட எல்லா சீரீஸும் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷின்சானோட மொத்த சீரீஸுமே மாத்துட்டு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷின்சான் வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷனில் அவங்க அப்பா அம்மாவே எடுத்து பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு எதுதான் நிறைய விஷயங்களை கேட்குற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். பட் தமிழில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டப் பண்ணும்போது ஷின்சான் வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரியே டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி டப் பண்ண இந்த ஷின்சான் கேரக்டராக இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு கேரக்டர் உருவாக்குன உசிட்டோ உசாய் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு எதுக்கு உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு கேரக்டராக இது இருக்கணும், நாட்டில் இருக்கிற எல்லா தப்புகளையுமே எதிர்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரை உருவாக்குறாரு. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு கேரக்டரை உருவாக்குன உசிட்டோ உசாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் ட்ரெக்கிங் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போயிருக்காரு. ஸோ அப்படி போனோட பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு, ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சொசைட்டியை மாற்ற ட்ரை பண்ணி முடியல அப்படின்னு தெரிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கடையை கிளப்பி விட்டாங்க. பட் அவர் எதனால் செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ இன்னும் அப்படி இறந்து போயிருந்தாலும் மிச்சம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஞாபகார்த்தமாக இந்த சீரீஸ் வந்துக்கிட்டே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 900 எபிசோட்ஸ்க்கு மேலே இந்த சீரீஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா மூவிஸும் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, ஷின்சான்ல வந்து இத்தனை எபிசோட் இருக்குது, இத்தனை மூவிஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஷின்சான் கேரக்டர் வந்து ஒரு உண்மையான பையனா, ஷின்சானை யாரை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஷின்சானை உருவாக்குன உசிட்டோ உசாய் பார்த்தீங்கன்னா யாரையுமே இன்ஸ்பயர் பண்ணி இந்த கேரக்டர் உருவாக்கல, அவரோட முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த ஷின்சான். ஸோ ஷின்சான்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இருந்தால் எப்படி இருக்கும், ஷின்சான்ற கேரக்டர் வந்து இந்த சொசைட்டியை மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி உருவாக்குன ஒரு கேரக்டராக இந்த ஷின்சான்ற கேரக்டர். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க, நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதில் தான் வந்து ஷின்சான் வந்து ஒரு சின்ன பையன் அவன் தங்கச்சி காப்பாற்ற போய் கார் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டான், அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ரைட்டர் நம்ம ஷின்சான் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது எல்லாமே போயிடான். என்னப்பா நீ பொசுக்குன்னு பொய் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே கூகுள் குரோம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பொறுத்த
அளவுக்கு நான் சொன்னதை கேட்டு அது எல்லாமே ஒரு ரூமர் தான், ரூமரை தெரியாமல் நிறைய பேர் வீடியோஸை போட்டிருக்காங்க, அது அவங்க தப்பு இல்லை, அந்த ரூமரை படப்புன அவனோட தப்பு, அந்த ரூமரை படப்பி நிறைய பேர்த்தோட மனசை நோக்கடிச்சிட்டான். பிகாஸ் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸோட கமெண்ட்ல நான் போய் பார்த்தேன், நிறைய பேர் வந்து சின்சான் செத்துட்டானா இப்போ சின்சானோட ரியல் லைஃப் ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோகமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப எமோஷனாக பேசிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சின்சான் உண்மையான கேரக்டர் கிடையவே கிடையாது, அது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரம். சரி ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு அடைச்ச சின்சானோட ஃபேன்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. டிங்.